intention of full disclosure. It implies that the accounts must be prepared honestly and all material information should be disclosed in the accounting statement. This is important because the management is different from the owner in most of the organization அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி முழு வெளிப்படுத்துதல் மரபு, கணக்குகள் நேர்மையாக தயாரிக்கப்பட வேண்டும். இதில் வந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுல் டிஸ்க்ளோசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கணக்கு வந்து அக்கௌண்டிங் வந்து எப்படி ஒரு மஸ்ட் பி ப்ரிப்பேர்ட் ஹானஸ்ட்லி அண்டு ஆல் மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறாங்க. ஹானஸ்ட்டாக வந்து இருக்கும், நேர்மையாக வந்து இருக்கணுங்கிறாங்க. மேலும் அனைத்து முக்கிய தகவல்களும் நிதிநிலை அறிக்கை மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதை இம்மறு வலியுறுத்துகிறது. எல்லா இன்ஃபர்மேஷனையும் அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட் மூலமாக என்ன பண்ணணும், நிதிநிலை அறிக்கை மூலமாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து என்ன பண்ணணும், எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணணுங்கிறத இது வந்து சொல்லுதுங்கிறாங்க. நிறுவனங்களின் நிர்வாகம் உரிமையாளர் வேறுபட்டு இருப்பதால் வேறுபடைந்த மரபு முக்கியத்துவம் பெறுகிறது. அதேமாதிரி ஓனர்ஷிப்பும் மேனேஜ்மெண்ட்டும் எப்படி இருக்குது, தனித்தனியாக வந்து செப்பரேட்டாக வந்திருக்கு. மேனேஜ்மெண்ட் வேறு, மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடியவங்க வேறு. அதேமாரி ஓனர் வந்து எப்படி இருக்கிறாங்க, அவங்க தனிப்பட்ட நபராக வந்து இருக்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, த டிஸ்க்ளோசர் சுட் பி ஃபுல் ஃபேர் அண்ட் அடிக்குவேட் ஸோ தட் த யூசர் ஆஃப் த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் கேன் மேக் கரெக்ட் அசஸ்மெண்ட் அபவுட் த ஃபினான்சியல் பொசிஷன் அண்டு பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் யூனிட். நிதிநிலை அறிக்கை வெளிப்பாடு முழுமையானதாகவும் நேர்மையானதாகவும் போதுமானதாகவும் இருந்தால் நிதி தகவல் பதினெட்டு வணிக நிறுவனம் செயல்திறன் குறித்து நிதி நிலை குறித்து சரியான மதிப்பினை மேற்கொள்ள முடியும். அது கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஃபுல்ஃபில்லாக வந்து இருந்தாக்கா, ஃபுல்லாக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து முழுமையாக வந்து இருந்தாக்கா, அப்போ அந்த யூசர் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு தகவலாக வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்து கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ். அக்கார்டிங் டு த கன்வென்ஷன் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் சுட் பி டிஸ்க்ளோர் ஆல் மெட்டீரியல் ஐட்டம் விச் மைட் இன்ஃப்ளூயன்ஸ் த டிசிஷன் ஆஃப் த யூசர் ஆஃப் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டு. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு முக்கிய மரபுத்தன்மை அப்படிங்கிறாங்க. மரபுத்தன்மைன்னு சொல்லி பார்க்கும்போது, இம்மரபின்படி பயனீட்டாளர்கள் முடிவெடுக்க பயன்படும் அனைத்து தகவல்களையும் நிதிநிலை அறிக்கை வெளிப்படுத்துவதாக இருத்தல் வேண்டும். அதேமாதிரி யார் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணுறாங்களோ அந்த யூசருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லுமே எதில் வந்து இருக்கணும், இப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கணும் அதை வந்து கொடுத்துருக்கணும். அப்போ தான் அவர் வந்து ஒரு முடிவு வந்து எடுக்க வந்து முடியும். அதேமாதிரி ஹென்ஸ் எனி ஐட்டம் விச் இஸ் நாட் சிக்னிஃபிகண்ட் அண்ட் இஸ் நாட் ரெலவெண்ட் டு த யூசர் நீட் நாட் டு பி டிஸ்க்ளோஸ் இன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் முக்கியத்துவமற்ற மற்றும் பயனீட்டாளருக்கு பயன் அளிக்காத எந்த தகவலும் நிதிநிலைக்கு வெளிப்படுத்த வேண்டியதில்லை. அதேமாதிரி அவங்களுக்கு வந்து தேவையான நீட் நாட் பி டிஸ்க்ளோஸ்டு, அதில் தேவையான தகவலை மட்டும்தான் என்ன பண்ணணும், அதில் வந்து கொடுக்கணும். தேவையில்லாத என்ன பண்ண தேவையில்லை, கொடுக்க வந்து தேவை வந்து கிடையாது. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, திஸ் பிரின்சிபல் இஸ் பேசிக்கலி அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் டு த ஃபுல் டிஸ்க்ளோஸர் பிரின்சிபல்ஸ். முழு வெளிப்படுதல் கொள்கையில் இம்மரபு விதிவுகளுக்கானது. இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸப்ஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. த டேம் மெட்டீரியல்ஸ் இஸ் சப்ஜெக்டிவ் இன் நேச்சர். மெட்டீரியலிட்டி டிபெண்ட் ஆன் த அமௌண்ட் இன்வால்வ்ட் இன் த ட்ரான்சாக்ஷன் சைஸு அந்த பிஸ்னஸ் நேச்சர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரெக்யர்மெண்ட் ஆஃப் த பர்சன் மேக்கிங் டிசிஷன் எக்ஸ்ட்ரா அண்ட் ஐட்டம்ஸ் மெட்டீரியல்ஸ் டு ஒன் பர்சன் மேபி இம்மெட்டீரியல் டு அனதர் பர்சன் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, முக்கியத்தன்மை உள்ளுணர்வு சார்ந்த ஒன்று. முக்கியத்தன்மை வந்து நம்மளை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்மளுக்குள்ளே வந்து அது முக்கியமான மெட்டீரியல் டேம் மெட்டீரியல் ஏ சப்ஜெக்டிவ் நேச்சர் அப்படிங்கிறத என்ன பண்ண நம்ம வந்து உணர்ந்துக்கணும். இது நடவடிக்கைக்கு தேவைப்படும் பணம், தொழிலின் அளவு, தகவலின் தன்மை, முடிவெடுக்கும் நபரின் தேவைகள் மற்றும் பிற தன்மையை பொறுத்து அமைகிறது. அதேமாதிரி இந்த டிரான்சாக்ஷன் எப்படி வந்து இருக்குன்னா, மணியை பொறுத்து, அதேமாரி அந்த பிஸ்னஸ்க்கான சைஸை பொறுத்து, இன்ஃபர்மேஷனோட நேச்சரை பொறுத்து, அதேமாதிரி டிசிஷன் எடுக்கிற நபரை பொறுத்து, என்ன ஆகுதுன்னு பர்சனை பொறுத்து என்ன போகுது, இது வந்து அமைதுங்கிறாங்க. ஒரு
நபரால் முக்கியது முக்கியமாக கருதப்படுவது வேறொரு நபருக்கு முக்கியமற்றதாக இருக்கலாம். ஒருத்தவங்களுக்கு மெட்டீரியல் வந்து ஒன் பர்சன் மேபி இம்மெட்டீரியல் டு அனதர் பர்சன் அப்படிங்கிறாங்க. ஒருத்தவங்களுக்கு முக்கியமாவது தெரியுது, இன்னொருத்தவங்களுக்கு என்னவாக இருக்கலாம், முக்கியம் இல்லாததான் வந்து அவங்க வந்து நினைக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி கன்வின்சராக கன்வர்சேட்டிவ் ஆஃப் ரெடியூன்ஸ் அப்படிங்க ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி டிஎஸ்டி பாலிசி ஆஃப் காசு ஆர் பிளேயிங் சேவ் அப்படிங்கிற அதேமாதிரி இது ஒரு இது எச்சரிக்கை அல்லது பாதுகாப்பாக செயல்படும் கொள்கையாகும். முன்னெச்சரிக்கை மரபுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இது எச்சரிக்கையாக பாதுகாப்பாக வந்து சேஃப்டியாக வந்து இருக்கும். எப்பயுமே எப்படி இருக்குது, காஷன் ஆர் பிளேயிங் சேஃப் அப்படிங்கிறாங்க. வைல் ரெக்கார்டிங் த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் ஒன் ஹேஸ் டு ஆன்டிசிபேட் நோ இன்கம் பட் ப்ரொவைட் ஃபார் ஆல் பாசிபிள் லாசஸ் அப்படிங்கிறாங்க. இக்கொள்கையின்படி வணிக நடைகள் பதியும் போது லாபத்தை எதிர்நோக்காமல் ஆனால் அனைத்து எதிர்பார்க்கும் நட்டங்களும் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். இல்லை ப்ராஃபிட்டை வந்து என்ன பண்ண நம்ம வந்து எதிர்பார்க்காம எல்லா லாஸையும் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் த க்ளோசிங் ஸ்டாக் இஸ் இந்த ஃபேக்டரி இஸ் வேல்யூட் அட் 35,000 அட் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25,000. அதேமாதிரி இட் ரேஸ் ப்ரைஸ் அதேமாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட அடக்க விலை வந்து 35,000. அதேமாதிரி அதை ஈட்டக்கூடிய மதிப்பு வந்து 25,000 மதிப்பிடப்படுகிறது. பட் வேல் ரெக்கார்டிங் இந்த புக் வித் த வேல்யூ 25,000 வில் பி கன்சிடர்ட் பீயிங் த லோவர் ஆஃப் த டூ அக்கார்டிங் டு ரிலேஸ் கான்செப்ட் அண்ட் இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் இஸ் நாட் பி நாட் டு அக்கௌண்டன்ட் அண்ட்லஸ் இட் ஹாஸ் மெட்டீரியலைஸ்டு த கன்வென்ஷன் பட் ஃபர்தர் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் இட் எனி அன்ரிலேஸ்டு கெயின் இஸ் நாட் டு பி அன்டிசிபேட்டட் பட் ப்ரொவிஷன் கேன் பி மேடு அகேன்ஸ்ட் ஆல் பாசிபிள் லாசஸ் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, உதாரணமாக தொழிற்சாலையில் இறுதி சாகிப்பின் அடக்க விலை 35,000 எனவும் அது ஈட்டக்கூடிய மதிப்பு 25,000 மதிப்பிடப்படுகிறது. ஆனால் ஏடுகள் பதிவு செய்யும் போது மேற்கொண்ட இரண்டில் குறைவான தொகையாக 25 எடுத்துக்கொள்ளலாம். அப்போ குறைவான தொகை என்னவோ அதை வந்து எடுத்துக்கலாம். தீர்வு கருத்துப்படி எந்த ஒரு மதிப்பின் அதிகரிப்பும் பெறப்படாத நிலை கணக்கில் கொண்டு வரக்கூடாது. அதோட மதிப்பு வேலை வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் என்ன பண்ணக்கூடாது, அதை வந்து கொண்டு வரக்கூடாது. முன்னெச்சரிக்கை மரபும் மேலும் அதை கட்டுப்படுத்துகிறது. உருவாகாத ஆதாயத்தை எதிர்த்து நோக்கக்கூடாது. அது வந்து நம்மளுக்கு வந்து வரலை, வராதது என்ன பண்ணக்கூடாது, நம்ம நார்மலாக அதை வந்து எதிர்பார்க்க வந்து கூடாது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, ஆனால் நட்டம் ஏற்பட வாய்ப்பு இருந்தால் அதுக்கு ஒதுக்கீடு செய்யணும். லாஸ் வந்துருக்கு வாய்ப்பு வந்து இருந்தாக்கா அதை என்ன பண்ணிக்கணும், அதுக்குன்னு சொல்லி என்ன பண்ணிக்கணும், நம்ம வந்து தனியாக வந்து அலர்ட் வந்து பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுதான் இப்போ என்னென்னு சொல்லி கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம் ஆஃப் ரெடன்ஸ் அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் படித்து பாருங்கள், இதை டவுட் இருந்தால் கேளுங்கள். தேங்க்யூம்மா.